हलो व्यूवर्स वेलकम टू तमिल नेरम इनकी नम्बर वीडियो आमांग इनकी नाम डायनासोर पत्ता पाक पोरो ना उंग आनंद वांग वीडियो पोगलां இந்த பூமியை பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சது இந்த டைனோசர் தான். கோழி சைஸில் இருக்க குட்டி டைனோசரும் அண்ணாந்து பார்த்தா வாயை பொளக்கிற அளவுக்கு இருக்கிற பெரிய டைனோசரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ட்ரையாசிக் பீரியட், அதாவது 245 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கான்டினென்ட்டும் ஒன்றா இருந்தது. அதை வந்துட்டு எல்லோரும் பேஞ்சியான்னு சொன்னாங்க. ஒரு சிலர் அதை சூப்பர் கான்டினென்ட்டும் சொன்னாங்க. பல மில்லியன் வருஷம் கழித்து பேஞ்சியா ரெண்டாக பிரிய ஆரம்பிச்சிது. ஒன்று லுராசியா, இன்னொன்று காண்டவானா. கண்டங்கள் பிரிஞ்சதுனால டைனோசர்களும் பிரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் டைனோசர்கள் பல விதமாகவும் பல மாற்றங்களோடையும் அந்த பீரியடில் தான் நிறையா டைனோசர்கள் உருவாக ஆரம்பிச்சிது. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்களாம், 1000 மேற்பட்ட வகையான டைனோசர்கள்லாம் இந்த பூமியில் வாழ்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா டைனோசர்ஸும் ரெப்டைல்ஸ் வகையிலேருந்து தான் வந்தது, அதாவது பல்லி வகையிலேருந்து தான் எல்லா டைனோசரும் வந்தது. அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்கசோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆர்கசோர்ஸ் ரெண்டு வகைப்படும், ஒன்று சுரஸ்கியா, இன்னொன்று ஒர்னோதிஸ்கியா. சுரஸ்கியா ஒர்னோதிஸ்கியா அப்படின்ற வகை டைனோசர்களை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா அதோட உடல் அமைப்பை வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சுரஸ்கியா வகை டைனோசர்கள், அது எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைனோசரை சொல்லணுன்னா டீரக்ஸ் சொல்லலாம், அதாவது மாமிச உண்ணி டைனோசர்களை சொல்லலாம். அதுங்களை நம்ம எப்படி அடையாளம் காண்றதுன்னா அதுங்களோட இடுப்பு எலும்பு முன்னோக்கி கீழ்வாக்கில் இருக்கும். ஒர்னிதிஸ்கியா டைனோசர்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா தாவர உண்ணி டைனோசர்களை சொல்லலாம், அதுங்களோட இடுப்பு எலும்பு பின்னோக்கி கீழே இருக்கும். ரெண்டு குரூப்லேயும் கோழி தூக்கி போட்டு மிதிக்கிற அளவு குட்டி டைனோசரும் இருக்குது, தாஜ்மஹாலுக்கே டஃப் கொடுக்குற பெரிய டைனோசரும் இருக்குது. டைனோசர்கள்லேயும் தாவர உண்ணியும் இருக்குது, மாமிச உண்ணியும் இருக்குது. தாவர உண்ணியை ஹெர்பிவோரஸ்னு சொல்லுவாங்க. அதுங்களோட பல் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும், அது எப்படியாப்பட்ட செடி கொடிகளை எல்லாத்தையும் அரைச்சி சாப்பிட்ருவோம். மாமிச உண்ணியை கார்னிவோர்ஸ்னு சொல்லுவாங்க, அது வேட்டையாடி மட்டும்தான் சாப்பிடும். மொத்தம் 40% கார்னிவோர்ஸ் தான், அதாவது 40% வேட்டை விலங்குகள் தான் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கு. டைனோசர்கள் அந்த காலகட்டத்திலேயே இடம்பெயர்ந்திருக்கு. அதுக்கான அடையாளமாக தான் அதுங்களோட காலடி தடங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டைனோசர்கள் முட்டையில்தான் உருவானது அப்படின்ற அடையாளமும் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. 66 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி டைனோசர்லாம் அழிஞ்சுது. அது எப்படி அழிஞ்சுதுன்னு யாருக்குமே தெரியல. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா எரிக்கல் விழுந்ததுனால தான் எல்லா டைனோசரும் அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த விபத்துலேருந்து ஒரு சில டைனோசர்கள் தப்பிச்சதுனால தான் இப்போ பறவைகளாகவும் விலங்குகளாகவும் பல உயிரினங்கள் உருவாகியிருக்கு. இப்போது இந்த டைனோசர்களை பற்றி மீதி இருக்கிறது என்னென்னா அதோட படிமங்கள் மட்டும்தான். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆனந்த்.